ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஹெல்த் ஓகே டேப்லெட் இந்த மல்டி விட்டமினுடைய பெனிஃபிட்ஸ், பயன்கள் என்னென்ன, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் வந்து இதை ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, இதனுடைய பக்க விளைவுகள், ரொம்ப நாள் எடுத்தால் என்னென்ன மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படும், இந்த மருந்தை எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும் என்பதையும், இந்த மல்டி விட்டமினை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், என்ன வயதினரெல்லாம், என்ன ஏஜ் இருக்கிறவங்களெல்லாம் இந்த மருந்தை எடுத்துக்கலாம் என்பதையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னுடைய அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் வந்து இதை பிரஸ்கிரைப் பண்றாங்க என்பதை தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மல்டி விட்டமின் டேப்லெட்டை பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து இல்லை, நியூட்ரிஷன் இல்லை, மினரல்ஸ் இல்லை, விட்டமின்ஸ் இல்லை, குறைபாடு இருக்கும்போது அதை பூர்த்தி செய்வதற்கு இந்த மல்டி விட்டமின் டேப்லெட்டை சப்ளிமெண்ட்டாக கொடுத்து டாக்டர்ஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மல்டி விட்டமின் டேப்லெட் கொடுத்தோ இல்லை சிரப்பு கொடுத்தோ நம்மளுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்தை வந்து பூர்த்தி செய்கிறாங்க. அடுத்து சரியாக பசி எடுக்கலை, எப்பவுமே உடம்பு வந்து டயர்டாகவே இருக்குது, பால் உணர்வு, அதாவது செக்ஸ் பண்ணும்போது இல்லை செக்ஸ் அந்த உணர்வில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரத்த சோகை, உடம்புல ரத்தமே இல்லாமல் ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது அவங்களுடைய விந்து வந்து நீர்த்து போதல், அது அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மன அழுத்தம், டென்ஷன், தேவையில்லாமல் வந்துட்டு கவலைப்படுதல், இது எல்லாமே வந்துட்டு மல்டி விட்டமின் குறைபாடால் ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். அதே மாதிரி முடி கொட்டுதல், தோல் வந்து ஸ்கின்லாம் வந்து சுருங்கி போதல், அப்புறம் எப்பவுமே வந்து களைப்பாக டயர்டாக இருக்கிறது, குளிச்சுட்டு வந்தால் கூட ஃப்ரெஷ்னஸ்ஸே இல்லாமல் இருக்கிறது, இவை எல்லாமே வந்துட்டு மல்டி விட்டமின் குறைபாடால் வந்துட்டு ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இது மட்டும் இல்லாமல் இந்த மல்டி விட்டமின் குறைபாடால் வேறு என்ன மாதிரியான நோய்கள் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்துட்டு அதிகப்படியான ரத்த அழுத்தம், ஐபிபி இல்லை லோ பிபி ஏற்படுத்தான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இரும்பு சத்து குறைபாடு, அதாவது உடம்புல வந்து ரத்தம் இல்லாமல் போகிறது, உடம்புல அதிகமான கொழுப்பு சத்து சேர்வது, இல்லை கொழுப்பு சத்து ரொம்ப கம்மியாக வந்து உறிஞ்சிக்கொள்வது, விட்டமின் ஏ குறைபாடு, கண் பார்வை மங்குதல், சுகர், பிபி, இதய சம்பந்தப்பட்ட நோய்கள், சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள், நரம்பு தளர்ச்சி ஏற்படுவது, ஆஸ்துமா, நரம்பு மண்டல சேதம், பலவீனமான நகங்கள், நகம் வந்து உடைஞ்சு போதல், ஆண்கள் வந்து கருவுறாமை, அவங்களுடைய விந்து வந்து நீர்த்து போதல், இன்சுலின் வந்து ரொம்ப கம்மியாக சுரக்கிறது, கண் பார்வை மங்குதல், உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு மற்றும் தசைகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்னஸ், பலவீனமாக ஃபீல் பண்ணுறது, நெஞ்சு வலி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்துட்டு அதிகப்படியான ரத்த அழுத்தம் இல்லைன்னா சக்கர வியாதியால் பாதிக்கப்படுவது, கல்லீரல் நோய், வயிற்றுப்போக்கு, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, இதயம் மற்றும் இரத்த நாளங்களில் பிளட் வெசல்ஸில் வந்துட்டு நோய்கள் வீக்கம் ஏற்படுவது, அப்புறம் முடக்குவாதம், பக்கவாதம் வந்துட்டு ஏற்படுவது, உடம்புல ஒரு சின்ன காயம் பட்டால் அது ஆறாமல் அது பெரிய காயமாவது, புற்றுநோய், வயிற்றுப்போக்கு, சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணமாகாமல் வயிற்று கோளாறு ஏற்படுவது, உடம்புல இருக்கக்கூடிய செல்களில் சேதம் ஏற்படுவது, பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் அவங்களுடைய மாதவிடாய் டைமில் அதிகப்படியான ரத்தப்போக்கு இருப்பது, இல்லைன்னா ரத்தமே வராமல் பீரியட்ஸே ஆகாமல் இருப்பது, ரொம்ப நாளானாலும் அவங்களுக்கு பீரியட்ஸே ஆகாது, என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் குறைபாடாக இருக்கும், அயன் சக்தி இல்லாமல் உடம்புல ரத்தம் இருக்காது. ஸோ அதனால் அந்த அயன் குறைபாடால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இப்படி உடம்புல மல்டி விட்டமின்ஸ் குறைபாடால் பல வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவை எல்லாத்தையுமே வரவிடாமல் தடுக்க நம்மளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள எந்த நோய்கள்லிருந்து பாதிப்புகள் நம்மளுக்கு வந்து சேராமல் இருக்கும், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் இந்த மல்டி விட்டமின்ஸ் வந்து பயன்படுது. அடுத்து இந்த மல்டி விட்டமின்ஸை வந்துட்டு யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது என்பதை தெரிஞ்சுப்போம். பொதுவாகவே மல்டி விட்டமின்ஸ் வந்துட்டு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த மல்டி விட்டமின்ஸ் எடுத்துக்க முன்னாடி நீங்களாக எடுத்துக்காமல் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா உடம்புல மற்ற சத்துக்கள் எல்லாம் இருக்கும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் சத்து மட்டும்தான் இருக்காது. நீங்கள் மல்டி விட்டமினில் எல்லா சத்துக்களுமே வந்துட்டு அவங்க ஃபில்ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் மொத்தமாக எடுக்கும்போது அது உங்களுக்கு வேறு மாதிரியான பக்க விளைவுகள் வந்து ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அயன் சத்து நிறையா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஷன் சிக்னஸ் வரும், டாய்லெட் வராது, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ அதனால வந்துட்டு உங்க உடம்புல என்ன சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு, என்ன விட்டமின் குறைபாடு இருக்கு, இல்லை என்ன தாது கம்மியா இருக்கு, இல்லை அயன் கம்மியா இருக்கா என்பதை டெஸ்ட் பண்ணிட்டு உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க முறையான விட்டமின்ஸ் எடுத்துக்கங்க. நீங்களா வந்துட்டு மல்டி விட்டமின்ஸ் மொத்தமா சேர்த்து எடுத்துக்காதீங்க.
அடுத்து இந்த மல்டி விட்டமின்ஸினுடைய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். வயிற்றுவலி, வயிறு கோளாறு, நெஞ்சு எரிச்சல், தலைவலி, வாந்தி, அலர்ஜிக் ரியாக்ஷன், முகத்தில் வந்துட்டு ஒரு விரைப்புத்தன்மை இல்லைனா ஸ்கின் வந்து செவந்து போதல், மலச்சிக்கல், டாய்லெட் வந்துட்டு நல்ல கருப்பு கலரில் வர்றது, நரம்பு தளர்ச்சி, ஆஸ்துமா, வயிற்று வலி, அப்புறம் வேற ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் இல்லைனா வந்துட்டு தொண்டை வலி, இல்லை வந்து உடம்பு வந்து ட்ரைனஸாக ஃபீல் பண்ணுறது, ஸ்கின் எல்லாம் வறண்டு போதல், இவை எல்லாமே பொதுவான பொருள் பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இது தொடர்ந்து எடுக்கும்போது சிலருக்கு ஒத்துக்காது, சிலருக்கு மல்டி விட்டமினே ஒத்துக்காது. ஸோ அது அவங்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்தது. சில பேருக்கு வந்துட்டு இந்த இப்போ சொன்ன எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது, அவங்களுக்கு மல்டி விட்டமின் நல்லா செட் ஆகும். ஸோ அவங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி தான் பக்க விளைவுகளும் வந்து மாறும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்தால் உடனே உங்கள் டாக்டர் கிட்ட சொல்லி முறையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. நீங்களாக வந்துட்டு வேறு மருந்து எடுத்துக்காதீங்க. மல்டி விட்டமினை வந்து தொடர்ந்து எடுக்கும்போது நம்ம உடம்புல பல விதமான பக்க விளைவு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல தேவைக்கு அதிகமான எல்லா விட்டமின்ஸும் வந்துட்டு உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அது எல்லாமே பாடி வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்படி தள்ளிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு அந்த விட்டமின்ஸ் அதிகமாகிட்டதுனால விட்டமின்ஸ் நிறையாக அதனால ரியாக்ஷன் ஏற்பட்டு உடம்புல அலர்ஜி வர்றது, இல்லை வயிற்று வலி வர்றது, டாய்லெட்டில் போகிறதுல மோஷன் சிக்னஸ், டாய்லெட் வெளியே வராமல் கஷ்டப்படுறது, இல்லை சிறுநீரக ப்ராப்ளம், இல்லை கண் எரிச்சல், தலை வறண்டு போதல், இல்லை முடி கொட்டுதல், ஓவர் டோஸ் அதிகமாகிட்டு இந்த மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படும். ஸோ அதனால் மல்டி விட்டமின்ஸ் எடுக்கும்போது டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு எடுங்க. நீங்கள் எடுத்து டைரெக்டாகவே நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகுனா ஓவர் டோஸாக போகும்போது எல்லா மல்டி விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்து வேறு விதமான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன, யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது என்பதை தெரிஞ்சுக்கிட்டும் எல்லாருமே எடுத்துக்கலாம். அவங்கவுங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப, இதய நோயால் பாதிக்கப்பட்டவங்க, சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு குறிப்பிட்ட மல்டி விட்டமின்ஸ் தான் எடுக்கணும். ஸோ அதை டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணவங்க அவங்களுடைய ஆலோசனைப்படி அவங்களுடைய கன்சல்ட் என்ன கன்சல்ட் பண்ணாலும் அதை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.